மானிட்டைஸே ஆகாத சேனல்ஸில் கூட உங்களுக்கு ஆட்ஸ் வந்து பிளே ஆகிட்டு இருக்கும். அது ஏன் எதுக்காக அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ள போகலாம். சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட பேர் கௌதம். சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் வந்து வரும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணி விடுவாங்க. அப்போ அடுத்தடுத்து நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வந்து அப்டேட் வந்துட்டே இருக்கும். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி கீழே இருக்க லைக் பட்டனை மறக்காம தட்டி விட்டுருங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள் என்ன பண்ணுறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். கேஸ் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணி கேட்டுகிட்டே இருக்கீங்க, ப்ரோ நான் பார்க்கக்கூடிய நிறைய சேனல்ஸ்க்கு வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸே வந்து இல்லவே இல்லை, பட் அந்த சேனல்ஸ் எல்லாம் வந்து ஆட்ஸ் வந்து ப்ளே ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க. அதே மாதிரி நீங்களும் உங்கள் சேனலில் வந்து மேபி ஆட்ஸ் வந்து ப்ளே ஆகிட்டு இருக்கலாம், நீங்களும் உங்கள் சேனல் வந்து இன்னும் மானிட்டைஸ் கூட அப்ளை பண்ணியிருக்க மாட்டீங்க, பட் உங்கள் வீடியோஸ்லையும் ஆட்ஸ் வந்து ப்ளே ஆகிட்டு இருக்கும். இது ஏன் எதனால் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து எதனால் அப்படின்னு பார்த்தோம்னா யூடியூப் வந்து அவங்க பாலிசியில் கொண்டு வந்த ஒரு சேஞ்சினால தான் இது வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அது ஆல்ரெடி அவங்க அனௌன்ஸும் வந்து பண்ணிட்டாங்க. நம்மளே வந்து ஒரு 2-3 வீடியோவில் இதை பற்றி வந்து பேசியிருக்கோம். இப்போ என்னன்னு தெரியல, அடிக்கடி நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணி இதை பற்றி கேட்டுகிட்டே இருக்கீங்க திரும்ப திரும்ப. அதுக்கான ஒரு டெடிக்கேட்டட் வீடியோ தான் இது. ஸோ யூடியூபோடைய பாலிசியில் சேஞ்சஸ் மேக் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டைஸ் ஆன சேனல்ஸுக்கு மட்டும்தான் ஆட்ஸ் வந்து ப்ளே ஆகும். ஸோ இனிமேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மானிட்டைஸ்க்கு நீங்கள் வந்து எலிஜிபிளே இல்லைன்னா கூட உங்கள் வீடியோஸ்லையும் வந்து ஆட்ஸ் போட்டு யூடியூப் வந்து ஏர்ன் பண்ணுவாங்க. ஸோ இதில் மெயின் க்வெஸ்சன் என்ன இருக்கும் அப்படின்னா, ப்ரோ அப்போ ஆட்ஸ் ப்ளே ஆகுது எனக்கு வந்து காசு வந்து வருமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. அப்படி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடையவே கிடையாது. நீங்கள் எப்போ மானிட்டைசேஷனுக்கு வந்து எலிஜிபிள் ஆகுறீங்களோ, அதாவது அந்த 4000 ஹவர்ஸு, 1000 சப்ஸ்கிரைபர்ஸு, 0 கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக்ஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2-step வெரிஃபிகேஷன், இது எல்லாமே நீங்கள் எலிஜிபிளாக இருக்கும் பட்சத்தில் தான் உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து பே பண்ண ஆரம்பிப்பாங்க. நீங்கள் அது வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வீடியோவில் எவ்வளோ ஆட்ஸ் வந்து ப்ளே ஆனாலும் உங்களுக்கு எந்த விதமான காசும் வந்து வரவும் வராது. அதனால் இதை வந்து முக்கியமாக வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் எலிஜிபிள் ஆனதுக்கப்புறம் உங்கள் வீடியோஸில் என்னெல்லாம் ஆட்ஸ் வந்து ப்ளே ஆகுதோ அதுலேருந்து அவங்களுக்கு வந்து காசு வந்து கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கு முன்னாடி ப்ளே ஆன ஆட்ஸில் எதுவுமே வந்து காசு வந்து கிடையாது. ஸோ இந்த ஒரு ரீசனுக்காக தான் உங்கள் எல்லா வீடியோஸ்லையும் இப்போ வந்து ஆட்ஸ் வந்து ப்ளே ஆகிட்டு இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம இந்த வீடியோவை எல்லா கிரியேட்டர்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி வித்தியாசமான வீடியோவில் அடுத்த வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.